வணக்கம். தினமணி.காமின் செய்திகள் சில வரிகளில். மக்களவைத் தேர்தல் முடிவுகளால் பிரதமர் மோடி தனது நம்பிக்கையை இழந்துவிட்டார் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர், பாஜகவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து நாட்டில் வெறுப்பு மற்றும் வன்முறையை பரப்புகிறார்கள் என கூறியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்திக்கு எதிராக காங்கிரஸ் போராட்டம் நடத்த வேண்டும் என மத்திய அமைச்சர் ரன்வீத் சிங் பிட்டு தெரிவித்துள்ளார். இடஒதுக்கீடு குறித்து அமெரிக்காவில் ராகுல் பேசியதற்கு பதிலளித்த அமைச்சர், காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டுமென்றால் ராகுலுக்கு எதிராகத்தான் போராட்டம் நடத்த வேண்டும் என கூறியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் விடுவித்திட உரிய நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதல்வர் MK ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 37 மீனவர்களும் 3 படகுகளும் கடந்த 21 நாள் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மத்திய வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசையில் 71.67% வெற்றிகளுடன் இந்திய அணி முதலிடத்தில் வலுவாக உள்ளது. 62.50% வெற்றிகளுடன் ஆஸ்திரேலிய அணி 2வது இடத்திலும், 50% வெற்றிகளுடன் நியூசிலாந்து அணி 3வது இடத்திலும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. நடிகர் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் உருவாகியுள்ள மையழகன் திரைப்படத்தின் ட்ரெய்லரை படக்குழு இன்று வெளியிட்டுள்ளது. இயக்குனர் பிரேம்குமார் இயக்கத்தில் கோவிந்த் வசந்தா இசையில் உருவாகியுள்ள இந்த திரைப்படம் செப்டம்பர் 27 வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. தினமணி.காமின் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.